பிரபலமாக தேங்க்ஸ்ண்ணா எங்களுடைய குறும்படத்தை பார்த்ததுக்கு. என்னோடய சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் நான் வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், நன்றிண்ணா. அண்ட் அப்புறம் குறும்படம் இது வந்து எங்களுடைய டீம் ஆளை மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, ஏன்னா அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், யாருமே வந்து ஒர்க் பண்ணவங்களும் கிடையாது, யாரும் இவங்ககிட்ட ஒர்க் பண்ண நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ண, எல்லாருமே புதுசு தான், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்க, எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ எனக்கு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு நான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு என்னுடைய இயக்குனர். ஸோ அந்த இதில் சரி நம்ம ஒரு குடும்பம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டேலண்ட்டை வந்துட்டு ஏதாவது காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணோம். கண்டிப்பாக இது எங்களுடைய முதல் படி தான், இதுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான காரணம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான், அவங்க எல்லா அம்மாவும் வந்து ஒரு பையன் படிச்சு முடிச்சுட்டான், அவன் வந்து சிவகாதிய மாதிரி ஆக்சுவலி எல்லா அம்மாவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து தன் பையனை படிக்க வச்சு முடிச்ச உடனே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வாடா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த கரண்ட் வெள்ளம் அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி நான் என்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, நீ பண்ணடா அவனுடைய பாதையில போ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் அம்மா மட்டும்தான், இந்த குறும்படம் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா பாய்ஸையும் கோர்த்து விட்றான் பொண்ணுங்களையும் கோர்த்து விட்றான் அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை நான் எல்லாரையுமே நான் எதுவுமே சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை, நான் பொதுவாக சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம யாருமே வந்து கிடையாது, இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பாராட்டு வாங்கி கொடுக்காட்டியும் அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிடாம இருங்க அப்படிங்கிறதுக்கு நான் இதை அட்வைஸாக சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு என்னுடைய சாஃப்ட்வேர் பார்த்ததுக்கு. அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமின்னு நிச்சயமா ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து முன்னேறல, எதுவுமே வந்து இது எங்களுடைய முதல் படி. இந்த முதல் படி ஏறதுக்கு எங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் பாராட்டு அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய பெரிய பரிசு, அந்த பரிசை நான் கண்டிப்பாக வந்து சினிமா ஃபீல்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எவ்வளோ காலங்கள் ஆனாலும் வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து வாங்கி உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஒரு லிங்க் இருந்துச்சு ஏதோ லிங்க்னு செஞ்சலாம் சொன்ன பார்த்தோன்னே மேக்கப் போடுறவங்க எல்லாருமே இந்த கருப்பாக இருக்கிற சிகப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு கான்செப்ட். அதில் என்னென்ன விளைவுகள் வருதுன்னு சொல்லிட்டு விளைவில் என்னென்ன இயற்கை தான் நமக்கு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் உடனே அதை நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணேன், அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அடுத்த படம் பண்ணுறதுக்கு நானே அவர்கிட்ட நீங்கள் பண்ணுங்க நல்லா ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சினிமாவுக்கு வரலாம் என்ற அடித்தளத்தை இந்த ஜெனரேஷன் போட்டு விட்டார்கள். மிகவும் நன்றி, கண்டிப்பா எல்லாரும் நான் வந்து அசிடன்ட் ஆகிட்டு இல்லாமல் வந்துட்டேன் சினிமாவில். யாருன்னு என்ற திரைப்படம் நான் அசிடன்ட் ஆகினதில்லை, கவிதை கோசரி எழுதுனேன். ஏன்னா எங்களுடைய சொந்த காசு அது. அடுத்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் இயக்கினேன், டைரக்ட் பண்ணேன், அது என்னுடைய சொந்த காசு. நாங்கள்லாம் வந்துட்டோம், ஆனால் அந்த சொந்த காசை நாங்கள் சம்பாத்தியமாசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆர்வத்தில் அந்த காலத்தில் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை, குறும்படம் எடுப்பதற்கு ஒரு ஐடியில் படிக்கிற ஒரு மாத சம்பளத்தை அவன் செலவழித்தா போதும். எப்படி அசிஸ்டண்ட்டு கூட 10,000 ரூபா செலவில் ஒரு குறும்படம் எடுத்தான். அதனால் அவ்வளவு உங்களுக்கு எளிமையாக இருக்கின்றது. அப்போ ஒரு திரைப்படத்துக்கு வர வேண்டுமென்றால் அது எவ்வளோ கால தாமதங்கள் ஆகணும் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் பணம் கிடைக்கிறதில்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. நிறையா பேர் இன்னமும் எனக்கு தெரிந்து இயக்குனராக நுழைந்த நாங்கள் யார் படம் எடுத்து 1985 அன்னைக்கு துணை இயக்குனராக இருந்தவர்கள் இன்றும் துணை இயக்குனராக இருக்கிறார்கள். அவர்களால் இந்த சினிமாவில் முன்னேறி வர முடியல, வாய்ப்புகள்லேருந்து பல திறமைசாலியிலேருந்து வர முடியல. ஆனாக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் மிக அருமையாக கிடைச்சிருக்குது. இன்றைக்கி ஒரு படம் எடுக்கனா கூட நீங்கள் 20 லட்சம் ரூபாயில் படம் எடுத்துடலாம். நான் கூட ஒரு டிஜிட்டல் அசோசியேஷன் வச்சுருக்கேன், அதுக்கு தலைவராக இருக்கிறேன். நாங்கள்லாம் யாருடைய கமிட்மெண்ட்டும் இல்லை, எங்களுக்கு யாரும் எங்களை கைகளை அடக்க முடியாது.
நான் வந்து சபரிகாட்னு ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணி ஓன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். படம் முடிஞ்சு 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ ரிலீஸ்க்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து திறமையிலவங்களும் சரி, நல்ல படம் எடுத்தாலும் சரி, நமக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளிச்சத்துக்கு வர முடியும். அந்த வெளிச்சம் தம்பிக்கு சின்னதாக கிடைச்சிருக்கு. ஏன்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு உள்ள பேர் வந்து என்கரேஜ் பண்ணி ஆதரவு பண்ண வந்து கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வந்து அது கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டேலண்டான ஒரு நபர் ஆனந்த் நல்லபடியாக வரணும். என்னுடைய என்கிட்ட வேலை பார்த்ததுக்கு வந்து அவர் என்னுடைய சிஷியன் சொல்லியிருந்து சந்தோஷப்படுறேன். கனல்கண்ணன் மாஸ்டர் பற்றி ஆனந்த் சொல்லிகிட்டே இருப்பார். கனல்கண்ணன் மாஸ்டர் சன்னும் அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை தாண்டி ஆனந்த் வந்து அவங்க அம்மாவை பற்றி சும்மா சொல்லிட்டே இருப்பார், எல்லாமே எங்கள் அம்மா அம்மா தான் அப்படின்னா. வெப்ப நாளையும் கூட வந்து சும்மாவே இருந்தார். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனந்த் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நமக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, உன்னாலும் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணு, அப்போ தான் வந்து நீ ஏதாவது ஒன்று பண்ண முடியும், சாதிக்க முடியும். நான் அதனால தான் உதவியாக இருந்து ஒரு புதுசாக தயாரிப்பாளராக நாளைக்கு எப்படியோ தெரியல, இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்த காரணம் நம்ம விடாமுயற்சி உழைப்பு. அதாவது உங்கள் அம்மாவுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கணும், எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணுறதுனால ஏதாவது முடியும்னு நான் சும்மா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னால், 2 மாதத்தில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாரு. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து நல்லா வரும். கண்டிப்பாக உங்களோட வீட்டு சப்போர்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும், இல்லாமல் பண்ண முடியாது. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.